ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஸ்வீட்டான நல்ல கிறிஸ்பி கஜூர் எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இந்த தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஜூர் செய்கிறதுக்கு நான் இதில் ஹாஃப் கப் ஃப்ரெஷ் கோகனட் எட் பண்ணிட்டு இதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுக்கிறேன். இது 50 கிராம் கோகனட் இருக்கும். இதுக்கு சில பேர் சீனி முறுக்குன்னும் சொல்லுவாங்க. எங்கட ஊரில் இதுக்கு கஜூர்னு தான் சொல்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயினதும் இதை எடுத்துடலாம். இந்த சூட்டோடையே இதை கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் 2 கப் கோதுமை எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் இருக்கும். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் 4 டேபிள்ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது 60 ml ஆயில் இருக்கும். உங்களுக்கு ஆயிலுக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணினாலும் ஓகே. 60 ml பட்டர் ஆட் பண்ணுங்கள், 4 டேபிள்ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கான டோவாக நீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியான கஜூர் செஞ்சிருக்கேலும். இதை நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா இதை பவுலிருந்து வேறியா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இந்த மா உங்களோட கையில் ஒற்ற மாதிரி இருந்துச்சுன்னால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை 2 கட் பண்ணிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இதை நல்லா சப்பாத்திக்கு மாத்தற்ற மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா இதை டயமண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். பாருங்கள், இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். நீங்கள் லைட் ப்ரௌன் கலர்லேயே எடுத்துட்டீங்கன்னா இது கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நான் இதை அப்படியே எடுக்கிறேன். எல்லா கஜூரையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுக்கோங்க. சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் இருக்கும். இதில் 80 ml வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எந்த கப்பில் சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வாரத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வரட்டும். இப்போ நாம் சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக 1 நூல் பதத்துக்கு வரணும். இப்போ நாம் இதை கஜூரில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வந்தால்தான் கஜூர் நல்லா கிறிஸ்பியாக வரும். கஜூர் நல்லா ஆறினதுக்கு அப்புறமாவே இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள். இந்த கஜூர் சூட்டோடு இருக்கக்குள்ளக்கே நீங்கள் இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணினீங்க என்றால் கஜூர் இலகிடும். அதே சமயம் சுகர் சிரப் நல்லா சூட்டோடு இருக்கக்குள்ள தான் இதில் ஆட் பண்ணணும். சுகர் சிரப் ஆறிட்டு இருந்தால் கட்டி பற்றும். அப்புறம் உங்களுக்கு கஜூரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இதில் அரிசிமா 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கஜூர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இதில் தேங்காய் வறுத்து போட்ட சொட்டி இதில் மனம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி வந்துச்சுன்ட்டு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.